ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற தீர்க்கனின் வாக்குப்படி ஏழ்மையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த பாலகன் இயேசுவின் பிறப்பை காண வாருங்கள் பெத்லஹேமுக்கு. இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நாசரேத் என்னும் ஊரிலே மரியாள் என்னும் ஒரு கன்னிப்பெண் வாழ்ந்து வந்தார். அவள் யோசேப்பு என்னும் தச்சு வேலை செய்யும் ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். ஒரு நாள் தேவதூதன் மரியாளுக்கு முன்பாக பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க! கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ! மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுடைய பிள்ளை பேரு சமீபமாயிருக்கும்போது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இதனால் மரியாளும் யோசேப்பும் யோசேப்பின் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு புறப்பட்டனர். பிரயாண தூரம் மிகவும் அதிகமாயிருந்தது. மரியாளுடைய பிரசவ காலமோ மிகவும் சமீபமாயிருந்தது. சத்திரத்திலே இடம் கேட்டும் இடமில்லாத சூழ்நிலை. மாட்டுத்தொழுவத்தில் இடம் கிடைத்த நிலையில் மரியாள் பிள்ளையை பெற்றெடுத்து பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட எல்லாரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இவை எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அந்நேரத்திலே மூன்று ஞானிகள் கிழக்கிலிருந்து வெகு தூரம் பிரயாணப்பட்டு வந்து தேவனை பணிந்து கொள்ள வந்தனர். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் வழி காட்டியது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பெத்லகேம் வந்த ராஜாவே உம்மை நினைத்து
பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மை கோலமாய் பிறந்த இயேசு பாலனின் பிறப்பை கண்டோம்.